Hi, this is Shara Monu. This is my second film. Pooja is a character. HIV infected or girl. This is the first director. Thanks to the director. And one more thing, in the director director. Transgender பத்தியான விஷயத்தையும் ரொம்ப பிரமாண்டமா காட்டியிருக்காரு. சோ அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்துல. பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. MX Playerல ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணிருக்காங்க. உங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. Thank you. அப்படியே பக்கத்துலயே. ஓகேவா? வணக்கம், என்னுடைய பெயர் வைஷ்ணவி. இந்த படத்துல என்னுடைய கரெக்டர் நேம் வந்து ரம்பா. எல்லாரும் நடிச்சாங்க, நான் இங்கே வாழ்ந்தேன்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா நான் ரியலாகவே ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த படத்துலையும் அதே கேரக்டர் தான் எனக்கு. அது மாத்திரம் இல்லாத திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கலாச்சாரமான விஷயங்கள் நிறைய விஷயத்தில் இங்கே படமாக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் பல பேருடைய கேள்விக்கு விடைகள் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இதில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நடிச்சிருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். MX Playerல வந்து ஃப்ரீயா தான் இருக்குது, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம். சாரி சார், என்னுடைய பேர் சுதா, கலைமாமணி திருநங்கை சுதா. இந்த படத்தில் நான் ஒரு மெயின் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கிறேன். கேரக்டர் நேம் வந்து காவேரி, ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு திருநங்கை. இந்த காஃபி கேஃப் ஃபிலிமில் தான் உலகத்தில் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திருநங்கைகள் குழந்தைக்காக எப்படி ஏங்குவாங்க சொல்லி அந்த என்னோடய கேரக்டர் சொல்லும். அந்த குழந்தைக்காக ஏங்குறதால நான் ஒரு குழந்தையை கடத்திக்கிட்டு வந்து இந்த படத்தில் வளர்க்குறேன். அந்த குழந்தைய நான் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறேன், என்னை வந்து சட்ட ரீதியாக எப்படிலாம் பிரச்சனைக்கு உள்ளாக்க பார்ப்பாங்கங்கிறத இந்த படம் மிக அழகாக சொல்லும். மற்ற 3 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் இந்த படமும் முடியும். அந்த குழந்தை என்னுடைய வாழ்கிற மாதிரி ஒரு சூழலில் இந்த படம் முடியும். ரொம்ப அற்புதமான படம். இந்த படத்தை வந்து சமூக நோக்கு சிந்தனையோட டைரக்டர் சார் வந்துட்டு எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி MX Playerல கொண்டு வந்துட்டார். இதில் இன்னொரு அற்புதமான கேரக்டர் நான் சொல்லணும், இந்த அம்மா நடிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும். நன்றி. வாங்கம்மா. இந்த காஃபி கஃபேங்கிற படத்தில் நான் ஒரு முதியோர் கப்புள்ஸாக நடிச்சிருக்கேன். என்னுடைய குழந்தைய வந்து தவிச்சு குழந்தைய இழந்திருப்பேன். அந்த குழந்தைக்காக நான் அந்த காஃபி கஃபேக்கு போய் அந்த ராஜாங்கிற ஒரு கேரக்டரை நான் பார்த்து சந்தோஷப்பட்டு, அதாவது குழந்தை இயக்கத்தினால அந்த ராஜாவை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைவேன். அதுதான் என்னுடைய அதில் ஜானகி அம்மாவாக நடிச்சிருப்பேன். அதை செந்தில் சார் டைரக்டர் வந்து அதை அற்புதமாக படைச்சிருப்பார். நன்றி, வணக்கம். எங்கள் சார்ட்ட ஒரு வார்த்தை. ஓகேவா? என்னோடய பேர் அருண்குமார் செந்தில். நான் அந்த காஃபி கஃபே ஃபிலிமோட ரைட்டர் கம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரும் கூட. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம். இது கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய உலக திரைப்பட விழாக்கள் வந்து நிறைய அவார்டுகள் வின் பண்ண ஒரு படம். இப்போ வந்து MX Playerல ஃப்ரீ ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. 2 வீக்ஸ் ஆச்சு MX Player ரிலீஸ் ஆகி. பொதுவாக நம்ம காஃபி கஃபே காஃபி ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா பலதரப்பட்ட கதைகள் பார்ப்போம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு 4 வேறுபட்ட கதைகளை நாங்கள் எடுத்து இதில் கையாண்டுருக்கோம். அதில் முக்கிய முதன்மையான கதாபாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி ஷாப்பில் ஹவுஸ் கீப்பிங் வேலையில் செய்கிற ஒரு திருநங்கை காவேரிங்கிற கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி வந்து படத்தில் மெயின் கான்ஃப்ளிக்டாக அமையுது, அந்த கதாபாத்திரத்துக்கு மற்ற 3 கதாபாத்திரம் எப்படி வந்து உதவி செய்கிறாங்க. மற்ற 3 கதாபாத்திரங்கிறது என்னென்ன கதாபாத்திரம்னா, பூஜா அப்படின்ற ஒரு HIV இன்ஃபெக்டட் கேர்ள். அவள் தான் வாழ்க்கையை தான் நினச்சபடி தான் வாழ்வேன், இதுக்காகவும் இந்த சமுதாய புறக்கணிப்புக்காக நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒரு பெண். அடுத்ததாக வந்து ஒரு சுயதேன திரைப்பட இயக்குனர், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் டைரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட படத்தை முடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த இயக்குனரோட போராட்டம். அதுக்கப்புறம் ஒரு வினோதனிங்கிற 40 வயது தனியாக இருக்கிற ஒரு டிவர்ஸ் பெண் வந்து ஒரு தெருக்கூத்தை பேஸ் பண்ணி மேடை நாடகம் நடத்தும் போது என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இப்படி 4 வேறுபட்ட கதைக்களங்களை வந்து இதில் கையாண்டிருக்கோம். அப்படி 4 வேறுபட்ட கதைக்களங்களை கையாண்டிருந்தாலும் அந்த காவேரிங்கிற திருநங்கை கதாபாத்திரம் தான் இதுக்கு ஒரு முதன்மை கதாபாத்திரமாக இருக்கும். அப்போது ஒரு பொது சமூக படத்தில் திருநங்கை கதாபாத்திரத்தை முதன்மை கதாபாத்திரமாக வச்சு இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். இதில் வந்துட்டு திருநங்கையோட முக்கியமான சடங்கான பாலூற்றும் திருவிழாவை நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படமாகவே எடுத்திருக்கோம். ஆவணப்படம் தனியாகவும் எடுத்திருக்கோம், இந்த படத்துலையும் கையாண்டிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் MX Playerல வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டோக்கியோ 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.